வணக்கம். இன்னைக்கு நாம 12வது வகுப்பு தமிழ் புத்தகம் இயல் 4ல செல்வத்துள் எல்லாம் தலை, இந்த 4வது இயல்ல இருக்கிற நெடுவினை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம இந்த பாடத்தில் இருக்கிற நெடுவினவை பார்த்துடலாம். இயல் 4ல இருக்கிற நெடுவினவை இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இயல் 4ல மொத்தம் 3 நெடுவினா இருக்குது. முதல்ல, கவிதை எழுத அறிய வேண்டுவனாக சுரதாக்குரியவற்றை விவரிக்க. ரெண்டாவது கேள்வி, பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களிடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்தெழுதுக. கேள்வி 3, சாலை விபத்தில்லா தமிழ்நாடு இக்கூற்றை நனவாக நாம் செய்ய வேண்டியவன யாவை. இந்த 3 நெடுவினா தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நெடுவினால முதல் கேள்விக்கான பதிலை பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, கவிதை எழுத அறிய வேண்டுவனவாக சுரதா கூறுவனவற்றை விவரிக்க. இது வந்து நெடுவினால வர்ற 4வது இயல்ல முதல் கேள்வி. இதற்கான பதிலை பார்த்துடலாம். கவிதை அப்படிங்கிற தலைப்பில் ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, சொல்லை சிறந்த முறையில் தேர்வு செய்து எதுகை மோனை அமைத்து எழுதணும். அதாவது ஒரு வேர்டு நம்ம கவிதை எழுதும் பொழுது அந்த சரியான இடத்துல என்ன வேர்டு வரணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எழுதணும். அதே மாதிரி எதுகை மோனை வச்சு எழுதணும். கவிதை எழுதும் பொழுது எதுகை முதல் மோனை அப்படின்னும் பொழுது என்னது, முதல் எழுத்து ஒன்று வருது மோனை, எதுகை அப்படின்னும் பொழுது ரெண்டாவது எழுத்து ஒன்று வருவது எழுதுகை இல்லையா. இந்த மாதிரி வார்த்தைகளை அமைச்சு எழுதணும். ரெண்டாவது பாயிண்ட்டு, அடி அளவு தெரிந்து கவிதை எழுதணும். நம்ம எழுதுகிற கவிதை வந்து எந்த அளவுக்கு இருக்கணும், அடிகள் இருக்கணும், 2 அடியா 3 அடியா, திருக்குறள் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி என்ன அடிகள் இருக்கணும், 4 அடியா 3 அடியா 2 அடியா, இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு எழுதணும். 3வது பாயிண்ட்டு, சொற்களை அதற்குரிய இடங்களில் பொருத்தி வைத்து கவிதையினை உருவாக்கணும். வேர்டிங்கு எந்த இடத்துல சரியான வேர்டு பொருந்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம எழுதணும். அதுக்கடுத்து, கவிதைக்குரிய உறுப்புகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, எழுத்துக்களை கொண்டு சிறந்த அசைகளை உருவாக்கணும். அந்த வேர்டை வச்சு அசைகளை உருவாக்கணும். ரெண்டாவது, அசைகளை கொண்டு சீர்களை உருவாக்கணும். எத்தனை சீர் இருக்குது இந்த கவிதையில் அப்படின்றத உருவாக்கணும். அதுக்கடுத்து, சீர்களை நம்ம வந்து உருவாக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு சீர்களுக்கு இடையில் தலை வந்து உருவாகும். அது வந்து கவிதைகளை தெரியும். தலைகளை வந்து அந்தந்த பாவுக்குரிய முறைப்படி அமைச்சோன்னா கவிதையுடைய பிழைகள் வந்து வராது. நம்ம வந்து கவிதை எழுதும் பொழுது மிஸ்டேக்ஸ், பொதுவாகவே தமிழ் எழுதும் பொழுது நமக்கு மிஸ்டேக்ஸ் வரும். இதெல்லாம் வந்து சீர்கள் அடி தொடை இதெல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எழுதணும்னா அதில் எந்த விதமான மிஸ்டேக்கும் வராமல் இருக்கும். தலைகள் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா அடிகள் வந்து உருவாகும். அடுத்த பாயிண்ட்டு, அடிகள் ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கி வைத்தோம் அப்படின்னா தொடைகள் தோன்றும். அடிகளுக்கு அடுத்து வரது தொடைகள். அதுக்கடுத்து அதிக அளவில் சிறந்த தொடைகளை வந்து அமைச்சு கவிதை வரிகள் இருந்ததுன்னா அது சிறந்த கவிதையாக வரும். அடுத்த பாயிண்ட்டு, ஒரு சிறந்த கவிதை எப்படி இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, கவிதைக்குரிய உறுப்புகளை வச்சு கவிதை எழுதும் பொழுது கவிதையுடைய உறுப்பாகிய சீர்களில் என்னென்ன சீர் வரும், மாச்சீர் விளஞ்சீர் இந்த மாதிரிலாம் வர்ற மாதிரி எழுதணுன்னா அந்த பாடல்களில் கூட தேய்மா புளிமா காய்க்கும். ரெண்டாவது, தவறான சீர்கள் அமைச்சிட்டோன்னா பாடலுடைய அர்த்தம் தவறாக மாறிடும். அதுக்கடுத்து, செடியில் பூத்த பூவில் உள்ள தேனை குடிக்க வண்டுகள் எப்படி வருதோ தேடி, அந்த மாதிரி சிறப்பாக எழுதுகிற கவிதைகளை தேடி பாடல் வரிகளை எப்போவுமே புகழ்த்தங்கும். எப்படி வந்து வண்டுகள் தேனை மலர்களில் இருக்கிற தேனை நோக்கி போகுதோ அந்த மாதிரி ஒரு செடியில் இருக்கிற தேனை குடிக்கிறதுக்காக அந்த வண்டுகள் போகிற மாதிரி ஒரு சிறந்த கவிதை எடுக்கும்போது அந்த கவிதையை தேடி மக்கள் வருவாங்க. அடுத்த பாயிண்ட்டு, இவைகளை அறிந்து கொண்டு கவிதை நம்ம எழுதணும் அப்படின்னா கவிதை வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது யார், சுரதா சொல்கிறாரு. இதோட கேள்வி 1க்கான பதில் முடிஞ்சது. இப்போது 2வது கேள்விக்கான பதிலை பார்க்க போகிறோம். பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களிடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்து எழுதுக. இது வந்து கேள்வி. இதுக்கான பதிலை பார்த்துடலாம்.
ஃபஸ்ட் பாயிண்ட்டு. பண்டைய காலத்தில் ஆசிரியர் மாணவர்களுடைய உறவு முறை நல்லா இருந்தது. ஏன் அப்படின்னா, இப்போ இருக்கிற மாதிரி நமக்கு டியூரேஷன் டைம் இருக்குல்ல, 10 to 4 வரைக்கும் நமக்கு வந்து ஸ்கூல் டைம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. குருகுலத்தில் குருவுடைய வீட்டில் தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் போய் தங்கி படிப்பாங்க. அப்போது அந்த குருவுக்கும் மாணவர்களுக்கு என்ன உறவு முறை இருந்தது, அந்த ஆசிரியர் தாண்டி அப்படின்னு பார்க்கும் பொழுது தந்தை மகன் உறவு முறை இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பண்டைய காலத்தில் ஆசிரியரை என்ன சொல்லி அழைச்சாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, உபாத்தியார். ஆசிரியருக்கு பண்டைய காலத்தில் என்ன பேர்? உபாத்தியார். அதே மாதிரி உபாத்தியாரை கணக்காயர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அப்போ கணக்காயர் அப்படின்னாலும் உபாத்தியர் அப்படின்னாலும் ஆசிரியர் குறிக்கக்கூடிய சொற்கள் தான். உபாத்தியருடைய வீடு தான் குருகுலமாக இருந்துச்சு. இப்போ இருக்கிற ஸ்கூல் மாதிரிலாம் கிடையாது. உபாத்தியருடைய வீட்டுக்கு போயிட்டு மாணவர்கள் படிப்பாங்க. இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டை பார்த்துடலாம். பொதுவாகவே குருகுலத்தில் குருவுடைய வீடு தவிர அந்த ஏதாவது ஒரு ஊர் எடுத்துக்கிட்டோன்னா, அந்த ஊரில் மரங்கள் இருக்கும். அரச மரம், ஆலமரம் இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பொதுவான ஒரு இடத்துல மேடை போட்டு அந்த டீச்சரு இருப்பாங்க. அந்த மேடைக்கு மன்றம் என்ன சொல்லி அழைப்பாங்க அப்படின்னா, அம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. மன்றம் அப்படிங்கிறது மரத்தடியில் இருக்கிற ஒரு திண்ணை மாதிரி, மரத்தடியில் ஒரு திண்ணை மாதிரி செட் பண்ணிப்பாங்க. அதுதான் பிற்காலத்தில் திண்ணை பள்ளிக்கூடமாக மாறிச்சு. மரத்தடி பள்ளிகள் நாளடைவில் என்னவா மாறிச்சு அப்படின்னா, குடிசை பள்ளிகளாக மாறிடுச்சு. ஒரு காலத்தில் மரத்தடியில் ஒரு திண்ணை மாதிரி செட் பண்ணி டீச்சர் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது என்னவா மாறுது, திண்ணை பள்ளிகளாக குடிசை பள்ளிகளாக மாறிடுச்சு. ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே குழந்தைங்களை எத்தனை வயசில் ஸ்கூலில் சேர்ப்பாங்க அப்படின்னா, இப்போல்லாம் 3 வயசில் சேர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ப்ரீகேஜி எல்கேஜி இதெல்லாம் படிக்கிறாங்க இல்லையா, அதனால் 3 வயசில் சேர்த்துடுறாங்க. அதுக்கு முன்னாடி குருகுல கல்வி காலகட்டத்தில் 5 வயது ஆகும் பொழுது தான் ஆசிரியர்கிட்ட அந்த மாணவர்களை ஒப்படைப்பாங்க. ஒரு நல்ல நாளில் அந்த ஸ்லேட் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்லேட்டில் மஞ்சள் பூசி அந்த பையன்கிட்ட கொடுப்பாங்க. டீச்சர் என்ன பண்ணுவார், அந்த மேக்ஸ் எல்லாம் அதில் எழுதுவார். எழுதி அதை அந்த மாணவனையும் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி மாணவர்கள் பலர் சேர்ந்து சொல்கிறத முறை வைப்பது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம படிக்கிறோம் குரூப் ஸ்டடீஸ் அப்படின்னு நம்ம படிப்போம். அந்த குரூப் ஸ்டடியை பண்டைய காலத்தில் என்ன சொல்லி அழைச்சாங்க அப்படின்னா, முறை வைப்பது அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. அடுத்த பாயிண்ட்டு, சுவடிகளில் எழுத்துக்கள் தெளிவாக தெரியணும் அப்படின்னா, மஞ்சள், மணத்தக்காளி சாறு, மாவிளை கறி, தர்பை கறி தடவுவாங்க. உபாத்தியார் மாணவர்களை முதல்ல மணலில் எழுதி பழக்குவார். அதுக்கப்புறம் உபாத்தியாயர் எழுதுறதுக்கு அப்புறமா மாணவர்கள் எழுதி பயிற்சி பெறுவாங்க. இப்போல்லாம் போர்டு வந்து ஸ்டார்டிங்கில் நல்லா எழுதும், போக போக டல்லாக இருக்கும், லெட்டர்ஸு சரியாக தெரியாது. அதனால் இப்போ என்ன பண்ணுவாங்க, பெயிண்ட் அடிச்சுப்பாங்க. அந்த கருப்பு கலரில் பெயிண்ட் அடித்து விட்டால் மறுபடியும் நல்லா தெரியும். ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் வளரலை. அப்போ என்ன பண்ணுவாங்க, எதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த போர்டை பளிச்சுன்னு மாற்றுவாங்க அப்படின்னா, மஞ்சள், மணத்தக்காளி சாறு, மாவிளை கறி, தர்பை கறி இது எல்லாமே தடவி அந்த போர்டை க்ளீனாக வச்சுப்பாங்க தெரிகிற மாதிரி. அடுத்த பாயிண்ட்டு, எழுத்துக்களை ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஒட்டாமல் வரி கோணாமல் பழைய காலத்தில் எழுதுகிற முறையை கற்றுக் கொடுத்தாங்க. ஏன்னா ஜாயின்ட் லெட்டர்ஸ் என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியாது. இப்போ நமக்கு நிறைய புக்ஸ் ஆஃப் ரீடிங் இருக்குது, நம்ம கண்டுபிடிப்போம் அது என்ன வேர்டுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது இல்லையா. அப்போ அந்த எழுத்துக்கள் வந்து சேர்த்து எழுதுனா என்னென்னு தெரியாது அப்படின்றதுக்காக தனித்தனியாக வரிக்கு வரி இடைவெளி விட்டு எழுதுவாங்க. புள்ளி, கால், கொம்பு, விலங்கு இது எல்லாமே வந்து வரி எழுத்துடைய உறுப்புகள். வரி எழுத்தின் உறுப்புகள் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, புள்ளி, கால், கொம்பு, விலங்கு இதெல்லாமே வரி எழுத்துக்களுடைய உறுப்புகள். இதை வந்து முறையாக சொல்லி கொடுத்தாரு டீச்சரு. அடுத்து மனனம் செய்கிற முறையே சொல்லி கொடுத்தாங்க. மனப்பாடம் எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்லி கொடுத்தாங்க. மாணவர்கள் வந்து அதிக முயற்சி எடுத்து மனப்பாடம் பண்ணாங்க. ஏன்னா அப்போல்லாம் மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும். இப்போ இருக்கிற மாதிரி வீடியோ ஆன்லைன் கிளாஸு இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. டீச்சர் என்ன சொல்கிறாரோ அதை மனப்பாடம் பண்ணி அடுத்த நாள் டீச்சர் கேட்கும் பொழுது சொல்லணும். அடுத்த பாயிண்ட்டு, தமிழில்
நிகண்டு, நன்னூல், காரிகை, தண்டியலங்காரம், நீதி நூல்கள், இது எல்லாத்தையுமே ஆத்திச்சுடி, கொன்றை வேந்தன் இந்த மாதிரி அகராதி வரிசையில் அமைந்த நூல்களை வந்து மனப்பாடம் செஞ்சாங்க. மனப்பாடம் செஞ்சு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அடுத்த பாயிண்ட்டு, கணிதத்தில் மேக்ஸ் எப்படி படித்தாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, கீழ் வாயிலக்கம், மேல் வாயிலக்கம், குழிமாற்று, இந்த மாதிரி பல வகை வாய்ப்பாடுகள் மூலமாக கற்றுக்கிட்டாங்க. எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கேள்விகள் கேட்குற விடைக்குறியும் கற்றுக் கொடுக்குற முறையும் இருந்துச்சு. சுவடியில் எழுத்துக்கள் எழுதுகிற முறையும் சொல்லி கொடுத்தாங்க. அடுத்த பாயிண்ட்டு, ஆசிரியர்கள் மாணவர்களை அன்பினால் வழிநடத்தி வந்தாங்க. கற்றல் கற்பித்தல் முக்கியமாக இருந்ததுனால வாதம் செய்கிற முறை இருந்துச்சு. அப்போது அரசவையில் கூட வாதம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட் வச்சு பேசுவாங்க. இப்போ பட்டிமன்றமெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வாதமெல்லாம் இருந்துச்சு. பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் வந்து நூல் பயிலுகின்ற இயல்பை நன்னூல் நூற்பாக சொல்லுது. அடுத்து, வினாதல், வினாயவை விடுத்தல், எஞ்சிவை கடனா கொலினே மடனணி இகக்கும், இது வந்து நன்னூலில் எப்படியெல்லாம் வந்து வாதத்திறமை இருந்தது பண்டைய காலத்தில் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டு, ஞாபக சக்தி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நிறைய பூக்களுடைய பேரை சொல்வார், பழங்களுடைய பேர், அதுக்கப்புறம் காய்களுடைய பேர் வந்து அந்த டீச்சர் வந்து முன்னாடி நாள் சொல்லி கொடுத்தாருன்னா அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க பசங்க, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்லணும். இந்த மாதிரி சொல்லும் பொழுது அவங்களுடைய நினைவுத்திறன் ஜாஸ்தியாகும். கேள்வி மூன்று, சாலை விபத்தில் தமிழ்நாடு இக்கூற்று நனவாக நாம் செய்ய வேண்டியவன யாவை, இது வந்து கேள்வி. இதற்கான பதிலை பார்த்துடலாம். இந்தியாவில தான் சாலை விபத்துகள் நடக்கிற மாநிலமாக தமிழ்நாடு விளங்குது. இந்தியாவில் ஓவரால் பார்க்கும்பொழுது எந்த இடத்துல சாலை விபத்துக்கள் அதிகமாக நடக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டில் தான் நடக்குது. அதனால் சாலை விபத்தில்லா தமிழ்நாடு உருவாக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு செயல்படணும். சாலை விபத்துக்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து தலைப்பு பார்த்துடலாம். இருசக்கன வாகன விபத்தினை தவிர்க்க வேண்டும், இதோட தலைப்பில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, 18 வயசு முடிஞ்சவங்க மட்டும்தான், அதுவும் முறையாக ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு லைசன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா டூ வீலராக ஓட்டணும். எப்படி ஓட்டணும், 18 வயசு ஆயிருக்கணும், பைக் ஓட்டுறதுக்கான ப்ராக்டிஸ் இருக்கணும், லைசன்ஸ் இருக்கணும், இவங்க மட்டும்தான் அந்த டூ வீலரை ஓட்டணும். ஃபஸ்ட் பாயிண்ட்டு, கண்டிப்பாக ஹெல்மெட்டு போட்டுட்டு தான் போகணும். ஹெல்மெட்டு போடாமல் வண்டியை ஓட்டவே கூடாது. அப்படி ஓட்டினா ஆக்சிடெண்ட் ஆகும்பொழுது உயிர் சேதம் ஏற்படுறதுக்கான வழி இருக்குது. ஹெல்மெட் போடும்பொழுது நமக்கு வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். மூணாவது பாயிண்ட்டு, 2 பேருக்கு மேலே 2 சக்கர வாகனத்தில் போகக்கூடாது. ஒரு லிமிட் இருக்குது, ஒருத்தர் போகிறது ரொம்ப சேஃபு. அப்படி இல்லை அப்படின்னா பின்னாடி யாராவது ஒருத்தர் மட்டும் உட்கார வச்சுட்டு போகிறது. சில பேர் ரோட்லலாம் பார்ப்போம், 3 பேர் 4 பேர், வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அத்தனை பேரும் ஒரே பைக்கில் போவாங்க, அந்த மாதிரி போகிறத அவாய்ட் பண்ணணும். அடுத்து, கைபேசியை முற்றிலுமாக தவிர்க்கணும். இப்போ நம்ம ஃபோன் பேசுகிறோம், ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா ஏதாவது ஒரு மொபைல் நம்மளுக்கு கால் வந்துச்சுன்னா அப்போ எடுக்க தேவையில்லை. அப்படி நம்ம எமர்ஜென்சி காலாக இருக்கும் அப்படி நம்ம நினச்சோன்னா ஏதாவது ஒரு ஓரமாக வண்டியை நிறுத்திட்டு நம்ம பேசலாம். அப்படி இல்லைன்னா கூட பேசுகிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்த பாயிண்ட்டு, சாலையில் ஊர்தியை குறுக்கு நெடுக்குமாக இயக்காமல் இருக்கணும். இந்த பக்கம் எந்த பக்கம் வந்து திருப்பணமோ அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம திருப்பணும். எல்லா இடத்துலையுமே வந்து திருப்பக்கூடாது, ஏன்னா மற்ற வண்டிங்களுக்கு அது இடைஞ்சலாக இருக்கும். அதனால் ஜீப்ரா க்ராசிங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம க்ராஸ் பண்ணணும். அடுத்து, காதணி கேட்பிகள் பயன்படுத்தி 2 சக்கர வாகனங்களை இழக்கக்கூடாது. காதில் வந்து ஹெட்செட் வச்சுட்டு பாட்டு கேட்டுகிட்டே போவாங்க, அந்த மாதிரி நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். வாகன ஓட்டிகளுடைய அலட்சியம், இந்த தலைப்பை பார்த்துடலாம். இப்போ நம்ம அவசரம் அப்படின்றதுக்காக நம்ம வேகமாக ஓட்டுவோம். இப்போ நம்ம எமர்ஜென்சி சீக்கிரமாக ஒரு இடத்துக்கு போகணுன்னா சீக்கிரமாக கிளம்ப மாட்டோம், லேட்டாக கிளம்புவோம், அந்த நேரத்துக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக வண்டியை ஓட்டுவோம். அப்படி ஓட்டும் பொழுது நிறைய ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கான ஒரு வழி ஏற்படும். அப்போது விபத்தெல்லாம் தமிழ்நாடு உருவாகணும் அப்படின்னா சில அவேர்னஸ் வந்து நம்மளுக்கு கட்டாயமாக இருக்கணும். என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, முதல் தலைப்பு கொடுத்துருக்காங்க, விபத்துகள் மிகுதியாக நடைபெறுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, முதல் காரணம் வாகன ஓட்டுநர்களுடைய கவனக்குறைவு, இவங்களுடைய கேர்லெஸ்னால நிறைய ஆக்சிடெண்ட்டு ஏற்படும்.
அடுத்து ப்ராக்டிஸ் இல்லாமல் வண்டி எடுத்துகிட்டு ஓட்டுறது, இதனாலேயும் வந்து ஆக்சிடெண்ட் வரும். அதுக்கடுத்து கிளைமேட்டு சேஞ்ச் ஆகும். இப்போ நைட்லலாம் நம்ம வரும்பொழுது நமக்கு தெரியாது, அப்போ வந்து ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கான வழி இருக்கும். அதுக்கப்புறம் மழை வரும்பொழுது அந்த ரோடே சறுக்கும் இல்லையா, அப்போ வந்து ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கான ஒரு வழி இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பொழுது விபத்துக்கள் நேரலாம். அடுத்து பைக்கில் வந்து ப்ராப்ளமாக இருந்துச்சு, காற்றே இல்லைன்னா அந்த சரியாக ஓட்ட முடியாது. அதே மாதிரி திடீர்னு பஞ்சர் ஆகும், டமால்னு வெடிக்கும், அந்த வண்டி தாறுமாறாக ஓடும், அந்த மாதிரி இருக்கும் பொழுது கூட ஆக்சிடெண்ட் ஆகும். நிறைய ஆளுங்களை ஏற்றிட்டு போனால் கூட ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கான வழி இருக்குது. அடுத்து தொடர் வண்டி, ரயில்வே ட்ராக் இருக்குல்ல, ரயில்வே ட்ராக்கில் ட்ரெயின் வருது அப்படின்றத பார்க்காம வண்டியை ஓட்டும் பொழுது அந்த இடத்துல நம்மளுக்கு ஆக்சிடெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மது அருந்து விட்டு நம்ம ட்ரைவ் பண்ணாலும் ஆக்சிடெண்ட் ஆகும். ஏன்னா போதையில் இருக்கும் பொழுது அவங்களோட நிலை தடுமாறி அவங்க எந்த பக்கம் போகிறாங்க அப்படின்னு தெரியாமே வண்டி ஓட்டிகிட்டு போவாங்க, அதனால் ஆக்சிடெண்ட் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்த பாயிண்ட்டு விபத்துகள் மிகுதியாக நடைபெறுவதற்கான காரணங்களை தெரிஞ்சுக்கிட்டு அந்த விபத்துக்களை தவிர்க்கிறதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்றத நம்ம செய்யணும். அடுத்து விபத்துக்களை தவிர்க்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பாயிண்ட்டு பள்ளி மாணவர்கள்கிட்ட சாலை விதிகளை, ரோடுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை சொல்லி அதுக்கேற்ற மாதிரி அவங்க நடந்து போகும்பொழுதோ இல்லை வண்டியில் போகும்பொழுதோ அவங்களுக்கு வந்து விபத்துக்கள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்காக அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்கணும். அதுக்கடுத்து ரோடில் எந்த மாதிரி போகணும், அந்த ரோடில் இருக்கிற ரூல்ஸை வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பற்றி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் சொல்லி கொடுத்தோன்னா நம்ம வந்து அந்த சாலை விபத்துக்களை தவிர்க்கிறதுக்கு நம்மளால் முடியும். அடுத்த பாயிண்ட்டு வேகமாக போகிற வண்டியில் பின்புறத்தை பிடிச்சிட்டு, முன்னாடி வண்டியில் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் போகிறாங்க, முன்னாடி இருக்கிறவங்களை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக பின்னாடி வந்து வேகமாக ஓடுவாங்க. அப்படி ஓடும் பொழுது நடுவில் இருக்க வண்டிங்களை இடிச்சிட்டு ஓடுவாங்க, ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அடுத்த பாயிண்ட்டு பேருந்தில் பயணம் செய்யும் பொழுது எப்படி பயணிப்பது அப்படிங்கிறது அதன்படி தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்த பாயிண்ட்டு பாதுகாப்பாக பயணிக்கணும் அப்படின்னா உத்தரவு குறியீடுகள், எச்சரிக்கை குறிகள் இருக்கும் இல்லையா, சிக்னலில் கூட நம்ம நிற்கிறோம், நில், செல், கவனி, இந்த மாதிரி அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம போகணும். சில இடங்களில் வந்து விபத்துக்குரிய பகுதி அப்படின்னு சொல்லிட்டு போர்டு போட்டு வச்சுருப்பாங்க, அந்த இடத்துலலாம் போகும்பொழுது ரொம்ப ஸ்லோவாக வண்டியை ஓட்டணும். இந்த மாதிரி வாகனம் ஓட்டும் பொழுது அலட்சியத்தை தவிர்த்துட்டு விபத்துகள் வந்து நடைபெறத்துக்கான காரணங்களை தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டு சக்கர வாகனங்களை வந்து முறையாக நம்ம உபயோகித்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து அந்த விபத்துக்களை நம்மளால் தவிர்க்க முடியும். சாலை விபத்தில் தமிழ்நாடாக உருவாகிறதுக்கு நாம் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நம்ம செய்யணும். இதோட இந்த பாடத்தில் இருக்கிற மூணு நெடுவினாவும் பார்த்துட்டோம்.